ஹலோ வியூவர்ஸ், இந்த உலகத்தில் நிறைய ஐலாண்ட் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம 6 டேஞ்சரஸான ஐலாண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வுல்கேன் பாயிண்ட், இந்த ஐலாண்ட் ஒரு லேக்கில் இருக்குது. இந்த லேக் ஒரு ஐலாண்டில் இருக்குது. அந்த ஐலாண்ட் ஒரு லேக்கில் இருக்குது. அந்த லேக் ஒரு ஐலாண்டில் இருக்குது. ஒன்றுமே புரியலல்ல. வுல்கேன் பாயிண்ட் இது ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. ஃபிலிப்பைன்ஸ் பக்கத்தில் இருக்க ஃபிலிப்பினோங்கிற ஒரு ஐலாண்டில் தாலா லேக் இருக்குது. அந்த லேக்கில் ஒரு ஆக்டிவ் வால்கேனோட ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட் பேர் தாலா வால்கேனோ. இந்த வால்கேனோ கடைசியாக ஜான் 12, 2020 எரப்ட் ஆயிருக்கு. அதில் 39 பீப்புள் இறந்து போயிருக்காங்க. இந்த வால்கேனோட கிரேட்டாவில் ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் சின்னதாக ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட் பேர் தான் வுல்கேன் பாயிண்ட். லாஸ்ட் இயர் தான் எரப்ட் ஆனதுனால டெம்பரவரியாக டூரிஸ்ட் விசிட் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ராம்ரி ஐலாண்ட் இது மியான்மரில் இருக்க ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்டில் நிறைய சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ஸ் இருக்குது. வேர்ல்டு வார் 2 அப்போ இந்த இடத்துல 500 to 1000 ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. இவங்களில் 20 பேர் மட்டும்தான் கண்டுபிடிக்கவும் பட்டிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயும் இடம் பிடிச்சிருக்கு. ரீசெண்டாக இந்த மேசக்கர் பற்றி த பேட்டில் ஆஃப் ராம்ரி ஐலாண்டுன்னு ஒரு மூவியும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாஷிமா ஐலாண்ட் ஜப்பான், இதை பேட்டில் ஷிப் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஐலாண்ட் ஒரு 16 ஏக்கர் ஐலாண்ட். இந்த ஐலாண்டில் 19th century கோலை ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேபர்ஸை அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக அங்கே 7 floors அப்பார்ட்மெண்ட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐலாண்டோட ஒரு சைடில் கோல் மைனும் இன்னொரு சைடில் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பில்டிங்ஸ்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐலாண்ட் தான் மோஸ்ட் பாப்புலேட்டட் ஐலாண்ட் இன் ஜப்பானாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெட்ரோலியமோட யூஸ் அதிகமானனால இந்த கோல் மைனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ஒர்க்கர்ஸையும் அவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அங்கே அதுக்கப்புறம் நிறைய டைஃபூன்ஸ் வந்ததுனால அங்கே இருக்க பில்டிங்கெல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. 2015 இந்த ஐலாண்டை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஹிஸ்டாரிக்கல் சைட்டாக குரூப் பண்ணியிருக்காங்க. 1959 இந்த ஏரியாவோட பாப்புலேஷன் 5,259 இருந்திருக்கு. 2009 இந்த ஏரியாவை டூரிஸ்ட் விசிட் பண்ண ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாஸ் ரோஸ்டினியா ஐலாண்ட் உஸ்பெகிஸ்தான். 1948 சோவியத் யூனியன் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் லெபார்ட்டரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லெபார்ட்டரியில் நிறைய பயோ வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1971 ஸ்மால் பாக்ஸ் இங்கே ஆக்சிடெண்ட்டாக லீக் ஆயிடுச்சு. அதனால் அங்கே 10 பேர் அஃபெக்ட் ஆகிட்டு அதில் 3 பேரும் இறந்துடுறாங்க. 1991 இந்த ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருந்த எல்லாரையும் இங்கேருந்து எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்த கண்டெய்னர்ஸை சரியாக டெஸ்ட்ராய் பண்ணலை. அந்த பிளேஸை ப்ராப்பராக சீலும் வைக்கலை. என்ன தான் இந்த ஐலாண்டை 2002 டீகண்டாமினேட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல யாரும் வந்து வாழ தயாராக இல்லை. அதனால் இந்த ஐலாண்ட் ஒரு டேஞ்சரஸான ஐலாண்டாக இருக்குது. பவுவெட் ஐலாண்ட். ஜான் 1, 1739 சார்லஸ் பவுவெட் இந்த ஐலாண்டை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக கிளேசியஸாலேயே கவர் ஆயிருக்கு. இந்த ஐலாண்டோட 7% அதாவது 49 kilometers மட்டும்தான் கிளேசியஸால் கவர் ஆகலை. இந்த ஐலாண்டில் ஒரு இன்ஆக்டிவ் வால்கேனோ இருக்குது. அந்த வால்கேனோ ஃபுல்லாக ஐஸாலையும் கவர் ஆயிருக்கு. 1930 இந்த ஐலாண்டோட கண்ட்ரோல் நார்வேக்கு கொண்டு வந்துட்டாங்க. 1964 இந்த ஐலாண்டில் ஒரு போட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த போட் பக்கத்தில் எந்த ஹியூமன் ட்ரேசஸும் கண்டுபிடிக்கப்படலை. இது இந்த ஐலாண்டோட மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இந்த ஐலாண்டில் எந்த ஹியூமன்ஸும் வாழலை. இந்த இடம் ஃபுல்லாகவே பென்குயின்ஸும் சீலும் மட்டும்தான் இருக்குது. மியாகேஜிமா இசு ஐலாண்ட் ஜப்பான். மியாகேஜிமா ஒரு சின்ன ஐலாண்ட். அந்த ஐலாண்டில் ஒரு ஆக்டிவ் வால்கேனோ இருக்குது. அந்த வால்கேனோ எப்போவுமே சல்ஃபர் கேஸ் எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போல்லாம் ஒரு ஹை லெவலில் ரீச் பண்ணதோ அப்போ அங்கே வாழ்ந்துட்டுருக்கவங்கெல்லாம் கேஸ் மாஸ்க் போட்டுக்கணும். ஆனால் இசு ஐலாண்ட் ரொம்ப கண்டாமினேட்டடாக இருக்கனால கேஸ் மாஸ்க் போடலைன்னா அங்கே இருக்கவங்கலாம் இறந்துடுவாங்களாம்.